எனக்கு மருத்துவ அறிக்கை எங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மருத்துவ அறிக்கையில் எங்களுக்கு துளி கூட திருப்தியே கிடையாது. ஏன்னா நாங்கள் சொன்னது வேறு, நாங்கள் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்றது வேறு, இதில் வந்திருக்கிறது எல்லாமே அதுக்கு நிகராக நேர்மாறாக தான், எதிர்மாறாக தான் வந்திருக்கு. இதில் எதுவுமே சரியாகவே வரல. இந்த இதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு திருப்தியுமே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் முதல் பக்கத்துலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 விசாரணை குழு வச்சு எங்களை விசாரித்தாங்க, அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது சம்மந்தப்பட்ட அனைத்து யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் ஏன் கூட விசாரணைன்னா எல்லாரையும் அதில் சேர்த்து தான் விசாரிக்கணும். நான் அந்த வார்டில் தான் தங்கியிருந்தேன், மருத்துவர்களை முழுவதும் விசாரிச்சுருக்காங்களே ஒழிய என் கூட தங்கியிருந்த யாரையுமே கேட்கவே இல்லை. ஏன்னா குழந்தைய நாங்கள் ரெண்டு டைம் விட்டுட்டு போயிருக்கேன், தூக்கிக்கிட்டு போயிருக்கேன், எல்லாத்துக்குமே சாட்சி அங்கே உள்ளவங்க தான், அவங்கள விசாரிக்கலை, அவங்கள விட்டுட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். தற்போது தீவிர எடை குறைவுன்னு சொல்லிட்டு என் பையனை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. தீவிர எடை குறைவு அப்படின்னா பிறந்ததுலேருந்து எடை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அதில் தீவிர எடை குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் பிறந்ததுலேருந்து எடை கூடிக்கிட்டு தானே வர்றான், அது எப்படி தீவிர எடை குறைவாகும்? இருதய கோளாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்றைக்கு இந்த ஊசி வென்ஃபான் பிரச்சனையை நான் ஆரம்பித்தனோ, இவங்களால தான் என் குழந்தைக்கு இந்த நிலைமை, மருத்துவர் செவிலியர்னால தான் என் குழந்தைக்கு வலது கையே போயிடுச்சு, நான் என்றைக்கு இந்த பிரச்சனையை ஆரம்பித்தனோ அதுலேருந்து என் குழந்தைக்கு இருதய கோளாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் இப்போ ஐசியூலேருந்து நான் வெளியில் வரேன், அங்கே என் குழந்தைக்கு அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து எல்லா எக்கோ எடுத்திருக்காங்க, இருதயத்துக்கான ஸ்கேனு எடுத்துட்டுருக்காங்க, எடுத்து எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. உங்கள் பையன் நல்லா ஆக்டிவாக இருக்கான், இருதயத்துக்கு எந்த கோளாறும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்த ரிப்போர்ட்டு போய் தானே, நான் இங்கேயே இருக்கிறேன், உள்ள ஐசியூ டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்கள், என் பையன் நல்லா இருக்கான்னு இன்றைக்கி அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? அப்பட்டமான பொய். அமைச்சர்மா சுப்பிரமணியன் வந்திருந்தாங்க சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதே பிரஸ் மீடியாவில் அனைத்து மருத்துவர், பெரிய மருத்துவர், அவங்க டியூட்டி மருத்துவர், செவிலியர் எல்லாரையுமே வச்சு தான் பேசினாங்க. நீங்கள் அந்த வீடியோவை திருப்பி போட்டு பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சனிக்கிழமை காலையில் தான் அந்த பிள்ளையோடய என்னோட மகனோட கை வந்து சிகப்பானதாகவும், சனிக்கிழமை அன்னைக்கு தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணதாகவும், சனிக்கிழமை அன்னைக்கு தான் அவனோட கை அழுகி போச்சு. அந்த அவங்க திரும்ப திரும்ப சொன்னது 2 மணி நேரத்தில் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 29, அதாவது நான் சொன்னதை தான் இந்த பேப்பரில் சொல்லியிருக்காங்க, 29ஆம் தேதி வியாழக்கிழமை நான் என்ன சொன்னேன், என் பிள்ளையோட கை வந்து கருப்பு நிறமாக சிகப்பு நிறம் மாற ஆரம்பிச்சதுன்னு நான் அன்னைக்கு செவிலியர்கிட்ட அத்தனை தரம் முறையிட்டேன். அவங்க வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அன்னைக்கு டாக்டர் இல்லை, டாக்டர் மருத்துவர் இல்லாதனால தான் நான் அந்த செவிலியர்கிட்ட போய் நான் முறையிட்டேன். மருத்துவர் அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா நான் ஏன் செவிலியர்கிட்ட போய் கேட்க போகிறேன்? நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, 29ஆம் தேதியே நீ கையோட நிறம் சிவப்பாக மாறதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஏன் அன்னைக்கு போய் சொன்னீங்க? இந்த அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா, இல்லை எங்களை மாதிரி ஏழைகளை வச்சு தன் கற்றுக்கிட்டு கற்றுக்கிறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதா, அரசு மருத்துவமனைக்கு சப்போர்ட் பண்ணுதா? நான் சொன்னதை தான் சார் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த ஸ்பாட்லேயே அந்த யூடியூப் நீங்கள் போட்டு அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், அமைச்சரும் அதுக்கு ஒத்துழைத்து தான் பேசுனாங்க. சனிக்கிழமை தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் நான் சொன்ன தேதி தான் இருக்குது, 29ஆம் தேதி இருக்க, 29ஆம் தேதி தான் இது நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். அதை மறுத்து பேசினாங்க, அமைச்சர் உள்பட, மருத்துவர் உள்பட, பெரிய மருத்துவர், செவிலியர் உள்பட அனைவரும் சொன்னாங்க, மறுத்து தான் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்க ரிப்போர்ட்டில் இந்த 29ஆம் தேதி அன்று குழந்தையின் வலது கையில் சிவப்பு நிறம் மற்றும் வீக்கம் ஏற்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படி ரிவர்ஸில் போய் எடுத்தாங்களா? அதிலேயே கொடுத்துருக்காங்க, முதுநிலை மருத்துவ மாணவர் அன்று இரவு குழந்தையை பரிசோதனை, என்ன பரிசோதனை செய்தார், பரிசோதனை செஞ்சுருந்தாங்கன்னா அன்னைக்கே எல்லா ஸ்கேன் எல்லாமே எடுத்து அன்னைக்கு என் பிள்ளையோட கையை காப்பாற்றிருக்கலாமே. அன்னைக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்காதனால தானே இன்றைக்கி என் பிள்ளையோட வலது கை போணுச்சு, யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த அமைச்சரே சொல்லியிருக்காரு, மருத்துவர் சொன்னதாக அவங்க என்னோட குழந்தைக்கு நானே சுயரீதியாக வெளியில் உள்ள மெடிக்கலில் போய் ஆயின்மெண்ட் வாங்கி தேய்ச்சி விட்டேன், ஒரு நாள் முழுக்க என்னோடய சுய புத்தியில் தான் தேய்ச்சி விட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ரிப்போர்ட்டில் வந்திருக்கேன், அன்னைக்கு இரவு டியூட்டி டாக்டர் இருந்திருக்காங்க, இதில் உள்ளதை அந்த சிகப்பு நிறம் கண்டறிஞ்சாங்க, கண்டறிஞ்சு அதுக்கு ஆயின்மெண்ட் அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க, எழுதி கொடுத்ததை தான் பெற்றோர்கள் தேய்ச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், யாரை நான் நம்புவேன், யாருக்கிட்ட நான் இதுக்கு மேலே முறையிடுவேன்? எங்ககிட்ட ஒன்று அன்னைக்கு நான் இதை மறுத்து பேசலை, நான் சொன்னதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன்.
ஆனால் அவங்க ப்ரெஸ் மீட்டில் அன்னைக்கு மாற்றி பேசினாங்க. நான் சொன்னது தான் இன்னைக்கு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அப்போ இதில் யார் சொன்னது போய் இதை நான் அரசாங்கத்தை கேட்குறேன். இது யார் சொன்னது போய்? அரசாங்கத்தை நம்பி தான் பொதுமக்கள் இருக்காங்க. அரசாங்கன்ற சட்டையை போட்டுக்கிட்டு அரசு ஊழியர்கள் பண்ணுற அட்டூழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற வரைக்கும் இந்த தப்பு திரும்ப திரும்ப நடக்குமே தவிர இது நிற்கவே நிற்காது. நான் சொன்னது தான் சார் பேப்பரில் வந்திருக்கு. ஆனால் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு என்ன சொன்னாங்க, நேற்று வரைக்கும் நான் சொன்னது பொய்ன்னு மறுத்து பேசினாங்க. ஆனால் நான் சொன்னது எப்படி இந்த பேப்பரில்? அவங்க கொடுத்த பேப்பர் தான், அவங்க கொடுத்த அறிக்கை தான் இது. இதை நான் மாற்றி எடுக்கலை, அவங்க கொடுத்ததை நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இதுக்கு அமைச்சரும் ஒத்துழைப்பாக தான் இருந்திருக்கார். அவர் தான் பக்கத்தில் என்னைய கூட ஒதுக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் ப்ரெஸ் முன்னாடி மீட்டிங் எடுக்கிறப்ப. இதில் எத்தனை பேர் அன்றைக்கி அவங்க கூட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அந்த இடத்துல இல்லை. இதில் நிறைய பேருக்கு தெரியும், நான் வெளியே தான் நின்றேன். ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அமைச்சர் பெரிய மருத்துவ அனைவரும் இருந்தாங்க, நான் உள்ளே இல்லை. அவங்க பேசுனதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். நான் சொன்னதை காதில் கேட்கவே இல்லை. என்னோட குழந்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த பாயிண்ட், சிஎஸ்எஃப் திரவம் மற்றும் ஷன்ட் டியூப் நுண்கிருமி ஆராய்ச்சிக்காக 26/6/2023 அன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அறுவை சிகிச்சை பண்ணினாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவன் தலையில் எடுத்த அந்த நீரை அதோட சேர்ந்த அந்த டியூபையும் டெஸ்ட்டுக்காக அடுத்து மறுநாள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, அனுப்பிட்டு 28/6/2023 அன்று சிஎஸ்எஃப் திரவத்தில் சூடோமோனாஸ் என்ற கிருமி நுண்கிருமி இருப்பை அறிய வந்துள்ளது. 28ஆம் தேதியே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு இல்லையா? 28ஆம் தேதி அன்னைக்கு நான் ராஜீவ்காந்தியில் தான் இருக்கேன் என் பையனை வச்சுக்கிட்டு. ஏன் அன்னைக்கு எங்ககிட்ட சொல்லலை? உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, நீ அனுப்பின இதில் வந்து உங்களுக்கு உங்கள் பையனோட முழு சூடோமோனாஸ்ன்ற கிருமி இருக்குன்னு உங்களுக்கு வந்திருக்கு. ஏன் அதை அன்னைக்கு எங்கள்கிட்ட சொல்லலை? எதுக்காக மறைச்சிங்க? யார் மறைக்க சொன்னா உங்களை? இந்த ஹாஸ்பிட்டலில் சனிக்கிழமை நான் இரவு தான் நாங்கள் இங்கே வந்தேன். 1ஆம் தேதி இரவு நான் இங்கே வரேன். ஏன்னா என் பையனோட அறுவை சிகிச்சை பண்ண சொல்லிட்டாங்க, கை வேறு வழி இல்லை, பிள்ளையோட உயிரை காப்பாற்றியோன்னு அனுப்பிட்டாங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த ஐஸ் நான் இப்போ இருக்கிற ஏ பிளாக் தானே, இ பிளாக்கில், இ பிளாக் ஃபஸ்ட் ஃபுல்ல பிஐசியூவில் இருக்கேன். அதில் எமர்ஜென்சியில் அங்கே உள்ள சீஃப் மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை தனியாக கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணாங்க. 3ஆம் தேதி கவுன்சிலிங் பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பையனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணையில் தலையில் உள்ள நீரும் அதில் உள்ள டியூபும் எடுத்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வரலை. பாதி தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வரலை. ஆனால் அந்த சூடாமன ஸ்கிருமி பற்றி எனக்கு அன்ன வரைக்கும் தெரியலை, 3ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்க, காலையில் டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க, எல்லா நியூரோ டாக்டர்லேருந்து ப்ரோட்டீன் டாக்டர் எல்லாருமே வர்றாங்க. இன்றைக்கி அதே சீஃப் மேடம் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த சிஎஸ்எஃப் ரிப்போர்ட் வந்துருச்சு, கிருமி இருக்குன்னு வந்து. அப்போது நீங்கள் அன்னைக்கு சொன்னது பொய், 28ஆம் தேதி வந்துருச்சுன்னு சொன்னது பொய். அப்போ இன்றைக்கி எப்படி ரிசல்ட் வந்துச்சு? ஏன் இப்படி அப்பட்டமாக பொய் சொல்கிறீங்க? ஒரு பச்சை பிள்ளையோட வாழ்க்கையில் உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் தப்பிக்கணுன்றதுக்காக என்னோடய பச்சை பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாட்டு. இதே மாதிரி அடுத்தடுத்து எத்தனை பிள்ளைங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நான் மக்களுக்காக தான் இத்தனை நாளாக இவங்களோட சேர்ந்து போராடிட்டு இருக்கேன். மக்களும் சேர்ந்தோட போராடலாமே, உங்களுக்காக தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என் குழந்தைக்கு ஏற்பட்டது, நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு ஏற்படாதுனால நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். வேடிக்கை பார்க்குறது அர்த்தமே இல்லையே. என் குழந்தைக்காக மட்டும் நான் போராடலையே, உங்கள் குழந்தைங்களுக்கும் நாளைக்கு இன்னொரு நோயாளிக்கு நடப்பக்கூடாதுன்னு நான் போராடுறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலாமே. இது கடந்த 29ஆம் தேதியில் இன்ன வரைக்கும் நான் போராடுறேன் சார். இது ஸ்டாலின் ஐயா காதுக்கு போயிருச்சான்னு கூட எனக்கு தெரியல, அவரும் இன்னும் செவிமடுக்கலை சார் இதை பற்றி. எனங்களுக்கு இந்த வந்த அறிக்கை வந்து கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. இங்கே மருத்துவத்துமே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மருத்துவர்கள் மருத்துவம் படித்து தான் மருத்துவத்துறைக்குள்ளே வந்தாங்களா, இல்லை எப்படி எந்த நம்பிக்கையில் இவங்களை உள்ளே வச்சாங்கன்னு தெரியல. நாங்கள் இனிமேல் யாரும் என்னோட பையனுக்கு இன்றைக்கி நீர் இருக்குதுன்னு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், அடுத்து அவன் வளர தான் செய்வான், திருப்பி அவனுக்கு அடுத்த அதை விட பெரிய சைஸில் வைப்பாங்க. எந்த நம்பிக்கையில் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அடுத்து நான் செக்கப்புக்கு அறுவை சிகிச்சைக்காக நான் போக முடியும்? என்னோட குழந்தைகள் மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் நீர் பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க எந்த நம்பிக்கையில் அந்த மருத்துவமனைக்கு போவாங்க? இதுக்கு முழு பொறுப்பு தமிழக அரசு, முதல்வர் இதை கண்காணிக்கணும் சார். என்னோட குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்,
இதுலையே உண்மை இதுலேயே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உறுதிப்படுத்தணுன்னு எதுவுமே இல்லை. இந்த பேப்பர்லேயே உண்மை தெரிஞ்சு போச்சு. அவங்களே அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் உறுதிப்படுத்தணுன்னு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அவங்க தான் சொன்னாங்க. அதை வச்சு அதே பேப்பர் ரிப்போர்ட் வந்துருச்சு. உண்மை இதிலே வந்துருச்சு சார். இதுக்கு மேலே உண்மையை வந்து இன்னுமே எத்தனை விசாரணைக்குள்ளே வச்சு விசாரித்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அழகாக அப்போட்டமாக உண்மை அப்படியே வந்துருச்சு இதில் பேப்பரில். இந்த பேப்பரை வச்சே கண்டுபிடிக்கலாம் சார். ரெண்டு மணி நேரம் அன்னைக்கு சனிக்கிழமையே கண்டுபிடிச்சோன்னு சொன்ன மருத்துவர்கள், செவிலியர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் 29ஆம் தேதியே நாங்கள் பார்த்துட்டோம், அதை பார்த்து நடவடிக்கை எடுத்தோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே வாய் தான் அன்னைக்கு 1ஆம் தேதின்னு சொன்னிச்சு. அத்தனை வாயும் 1ஆம் தேதி தான் சொன்னிச்சு. அப்போ நான் சொன்னது பொய்யா இல்லை அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறது பொய்யா? நான் சொன்ன உண்மை பூரா அந்த பேப்பரில் வந்துருச்சே. அப்போ அவங்க சொன்ன பொய்யெல்லாம் எந்த அரசாங்கத்தில் போய் கேட்குறது? அரசாங்கமே தப்பு பண்ணிட்டு நிற்கிதே. எங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து எந்த திட்டம் இல்லை. இதுக்கு அடுத்த நடவடிக்கையாக நாங்கள் டீன் கிட்ட போகிறோம் சார். டீன் கிட்ட போய் என் பையனை 25 ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷன் பண்ணினதுலேருந்து அங்கேருந்து நான் வெளியே வந்த மருத்துவனை மட்டும் நான் என்றைக்கு வெளியே வந்தனோ அது வரைக்கும் உள்ள டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாத்தையுமே தரணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே விசாரணை குழுக்கு விசாரணைக்கு போனது அவ எங்களை நாங்களும் அந்த மருத்துவமனை சம்பந்தம் அனைத்து மருத்துவர்களையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அறிக்கையுமே எங்களுக்கு திருப்பி சப்மிட் பண்ணணும், எங்களுக்கு வேணும்னு கோரி நாங்கள் லெட்டர் எழுதி டீன் கிட்ட மனு கொடுக்க போகிறோம் சார். நாங்கள் வேறு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுமே என்னோட குழந்தைக்கு உள்ள பிரச்சனை மாதிரி எத்தனையோ குழந்தைகள் அங்க இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே அந்த ஃபார்ம் கொடுத்தா கையெழுத்து வாங்குவாங்க. இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பெரிய ஆளுக்கே கையெழுத்து வாங்குறப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்க மாட்டாங்களா? அந்த ஃபார்மா ஜஸ்ட் அது ஃபார்மாலிட்டி ஃபார்ம். என்ன செய்வாங்க மருத்துவத்துறையிலேருந்து மருத்துவர்கள் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நாங்கள் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஊசி போடுவோம், அது இருதயத்தை தொலைக்கலாம், நரம்பை தொலைக்கலாம், இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் இது நடக்காது, ஆனால் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி கையெழுத்து வாங்குறப்ப ஒரு பெத்த தாய் தன்னோட பிள்ளையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கையெழுத்து போடுவாளா? இல்லை அவங்க தந்து அந்த கேஸ் ஷீட்டை உட்காந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாளா சார்? நானாக இருந்தாலும் சரி வேறு எந்த தாயாக இருந்தாலும் அந்த இடத்துல கையெழுத்து தான் போட்டு ஆவாங்க. முதலமைச்சரை நான் சந்திக்கிறத விட நான் அந்த பெத்த தாய் படுற அவல நிலையை பார்த்து அவர் தான் சார் என்னை தேடி வந்து பார்க்கணும். அவர் தான் என் குறையை தீர்த்து வைக்கணும். அவர் தானே அரசாங்கத்தில் இருக்காரு, அவர் தான் எங்களை தேடி வரணும். பொதுமக்களோட குறையை தீர்த்து வைக்க தான் அரசாங்கத்தில் எல்லாருமே இருக்காங்க. பொதுமக்கள் எப்படி தேடி போக முடியும்? இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பேரோட ஆதரவு இருக்கிறனால நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசுகிறேன். மற்றவங்கள்லாம் படிக்காதவங்க விவரம் தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு நான் என்னோட குழந்தைக்கு இந்த தலையில் நீர் இருக்க பிரச்சனை மாதிரி அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. ஏன் வெளியே வரலை? ஏன்னா இந்த மாதிரி கிடையாது, பயம். அடுத்து நம்ம பிள்ளை எதுவும் பண்ணிடுவாங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குரிய பெறும் பயம், வரமாட்டாங்க. ஏன் அந்த 3 நாள் நடந்ததை மட்டும் ஏன் இப்போ வரைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவர்களும் செவிலிகளோட அந்த 3 நாள் நடந்த விஷயத்தை சொல்லவே மாட்டாங்க? ஏன்னா தப்பு செஞ்சிட்டீங்க. உங்கள் வாயாலேயே நீங்கள் இந்த பேப்பரில் நிரூபிச்சிட்டீங்க உண்மையை. இதுக்கு மேலே என்ன வேணும்? எங்கே போய் விசாரிக்க போகிறீங்க? இதில் நல்லா கவனிக்கணும். முன்னாடி முன்பக்கத்தில் உள்ளதோ பின்ன 2வது பேப்பரில் கடைசியில் உள்ளதையும் நான் ஒத்துக்கிறேன். இதில் நடுவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க. நான் வந்து தலை பிரச்சனையை கொண்டு வரலை, என் பிள்ளையோட கை பிரச்சனையை தான் நான் இங்கே கொண்டு வரேன். என் பிள்ளைக்கு தலையில் உள்ள பிரச்சனை அவங்க வந்து கை பிரச்சனையை தலையில் உள்ள பிரச்சனையில் மூட பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. நான் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை, நான் தான் 29ஆம் தேதியே நான் சொல்கிறேனே, என் பிள்ளைக்கு நீங்கள் போட்ட ஊசினால் கை செகப்பாகுது என்னன்னு பாருங்கன்னு தான் நான் சொன்னேனே. பார்க்கலையே? நான் அந்த கைக்காக தான் இத்தனை நாள் போராடனே ஒழிய தலைக்காக நான் போராடலை. எல்லாத்துக்குமே ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குற நீங்க அன்னைக்கே உங்களுக்கு கிருமி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கல, நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் எங்கள்கிட்ட ஏன் வாங்கல? இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே இங்கே உள்ள டாக்டர் சொல்கிறாங்க உங்களோட ரிசல்ட்டே நாங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கு, நேற்று வந்துச்சு, நாங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறோம்.
அப்போ நீங்க அன்னைக்கு வந்து பொய் சொல்லியிருக்கீங்க. அப்ப ஏன் அந்த பொய்யை இதுல நீங்க போடணும்? இருக்கலாம், ஏன்னா அமைச்சரையா தான் அன்னைக்கு நான் சொன்னதை காதலியே வாங்கலையே. இதை சொல்லி தானே நான் போராடினேன். என் பிள்ளைக்கு 29 பிரச்சனை, டியூட்டி டாக்டருக்கு அன்னைக்கு கிடையாது, அவங்க ஆயில்மெண்ட் தந்தது தான். அன்னைக்கு என்ன சொன்னார் அமைச்சரையா, என்னோட குழந்தைக்கு தலையில் சலையோட சுற்றளவு என்ன சொல்கிறாங்க, பிறந்த குழந்தைங்களுக்குலாம் 37 சுற்றளவு தான் ஒரு சாதாரண குழந்தைக்கு இருக்கும். இந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே 61 இருக்குது. ஐயாவா பார்த்தாரு? இல்லை ஐயா வந்து மருத்துவம் படித்து கண்டுபிடிச்சிட்டாரா? யார் சொன்னதை கேட்டு சொன்னீங்க? என் பிள்ளைக்கு இன்னைக்கு வரைக்கும் தலையோட சுற்றளவு 53 சார். அவன் பிறக்கும் போது 37 தான் சார் இருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது சார், அதை நான் காட்டுறேன், என்கிட்ட இருக்குது. யாரோட பேச்சை கேட்டு நீங்கள் 51 8 சென்டிமீட்டர் வித்தியாசம் இருக்குது. அந்த 8 சென்டிமீட்டர் கூடணும் அப்படின்னா 10-15 நாளைக்கு மேலாகும். அதை நீங்கள் எப்படி 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்க? நான் கேஸ் ஆரம்பித்தேன் ஒரு வாரம் கூட ஆகலையே, அப்புறம் எப்படி 8 சென்டிமீட்டர் கூடுனுச்சு? எதை வச்சு நீங்கள் அளந்தீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து டீன் கிட்ட நாங்கள் இந்த விசாரணை ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு வேறு வழியாக மூவ் பண்ணலாம் தான் இருக்கோம். ஆனால் இந்த மருத்துவர்கிட்ட தான் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு இன்னும் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை. ஏன்னா இவங்க கொடுத்த மருத்துவத்தில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாமே போய் போய் ஒரு பச்சை பிள்ளைய வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணுமோ கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டீங்க, அந்த பிள்ளைய வீணாக்கிட்டீங்க, அதோட வாழ்க்கையவே கேள்விக்குறியே ஆக்கிட்டீங்க. இந்த இதை யாரு மூடி மறைக்க, எதுக்காக மறைக்கிறீங்க? மருத்துவர் செய்யற தப்பையும் செவிலியர் செய்யற தப்பையும் யாரு மறைக்கிறா, எதுக்காக மறைக்கிறீங்க? ஆமா, உடலையே அதான் 2 நாளாக வச்சு சித்திரவதை பண்ணாங்களே, நான் தான் போராடணே. என் குழந்தையோட கையை பாருங்க பாருங்கன்னு போராடணே. யார் ஸ்டெப் எடுத்தா? ஆயில்மெண்ட்டே நான் வெளியே போய் வாங்கினேன்னு சொன்னாங்க அன்னைக்கு சொன்ன அறிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இதில் சொல்லியிருக்காங்க டாக்டர் தான் மருத்துவர் தான் பார்த்து அன்று இரவு இருந்த மருத்துவர் பார்த்து தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி செவந்து போன அறிகுறி இருக்குது, அதனால ஆயில்மெண்ட் எழுதி கொடுத்தோன்னு இன்றைக்கி போட்டிருக்காங்களே. ஏன் இப்படி பொய் பேசுகிறீங்க? இந்த உண்மையை தான் நான் அன்னைக்கு சொன்னேன், நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்க? நான் அதை தான் சொல்கிறேன், நான் சொன்ன உண்மை தான் பேப்பரில் இருக்கு, அவங்க சொன்ன போய் இல்லை சார். ஆய்வு பண்ணவே வரலையே சார். வரலைன்றதானே என்னோட வாக்கு மூலமே. எந்த மருத்துவருமே என் பிள்ளைய வந்து பார்க்கல. சனிக்கிழமை காலையில் அவன் கையை அழுகி போனதுக்கு அப்புறம் தான் அவனோட கையை அழுகி போகிறது எனக்கு என்ன சார் தெரியும்? மருத்துவர் செவிலியருக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்கு என்ன நடக்குது, அந்த உடல் கூறில் என்ன இருக்குன்னு எனக்கா தெரியும். ஒரு தாயா அந்த குழந்தை கை வலிச்சலுதா, கால் வலிச்சதா, தலை வலிச்சதான்ற அந்த உணர்வு தெரியும். அதை தான் நான் போய் சொல்கிறேன், என் பிள்ளை கை வலிச்சு அழுகுறான்னு நான் சொன்னேன். அன்னைக்குள்ளே செவிலியர் என்ன எதுவுமே பொருட்படுத்தலை. சனிக்கிழமை தான் சார் வந்து ஸ்டெப்பே எடுத்தாங்க அவங்க. அங்கே அன்னைக்கு இரவு வந்து டியூட்டி டாக்டர் எழுதி கொடுத்து நாங்கள் வாங்கினோம். அறிக்கையில் இருக்குது, இதை தான் நான் அன்னைக்கு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க அவங்க பெற்றோராக தனியாக போய் தான் ஆயின்மெண்ட் வாங்கினாங்கன்னு அன்றைக்கி அறிக்கையில் சொன்னாங்க. இன்றைக்கி நான் சொன்ன தானே போட்டிருக்காங்க, நான் எவ்வளவோ சொன்னேன். அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, என்னோடய குழந்தைக்கு நினச்ச அநீதிக்கு நீதி கிடைக்கணும். இவங்க விசாரணை நடத்தி இவங்களுக்கு எடுக்கிற நடவடிக்கை இருக்கிற டாக்டர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். இனிமேல் எந்த குழந்தைங்களுக்கும் இந்த தவறு நடக்கக்கூடாது. என்ன கேட்குறாங்க எதுக்கெடுத்தாலும், என் குழந்தைய வச்சு நான் பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறேன், பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் வந்து யார்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக செவிலியரையும் மருத்துவரையும் காப்பாற்றுறதுக்கு தெரியுறீங்க? என்னைய மாதிரி இனிமேல் எத்தனை பிள்ளைங்களோட உயிரை குடிக்கிறதுக்கு நீங்கள் தெரியுறீங்க? இன்றைக்கி என் பிள்ளைக்கு நடந்த ஆவேசத்தில் நான் பேசுகிறேன், இனிமேல் எந்த குழந்தைங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு. எனக்கு நீதி கிடைச்சா போதும், என் குழந்தைக்கு அணிஞ்ச அநீதிக்கு நீதி கிடைச்சா போதும்.
இனிமே இந்த மாதிரி ஒரு தண்டனை தமிழகத்துல எந்த மருத்துவம் அரசு மருத்துவமனையில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. அதுதான் என்னோட முதல் கோரிக்கை.